ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக என்ற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் நானும் நல்ல தகப்பனாக, நல்ல தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக, மாதிரி உள்ள குடும்பங்களாக வாழ வேண்டும் என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். அதை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு தகப்பனும் ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. நீங்கள் இதைகளை கேட்கும்போது ரெண்டு காரியம் மனதில் வரும். ஒன்று, எனக்கு இப்படிப்பட்ட போதனைகள் இல்லையே. இரண்டு, இதையே நான் கேட்கணும், காலம் கடந்து விட்டது அப்படின்னு நீங்கள் உணரலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு போதிக்காத பல காரியங்கள் ஒருவேளை கேட்கும்போது புதிதாக இருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். சொல்லி கொடுக்க கொடுக்க நீங்களும் வளருவீர்கள். இதெல்லாம் இப்படிப்பட்ட போதனைகள் தடுமாறுகிற குடும்பங்கள், அவர்களுக்காக உங்கள் ஜெபத்தை குறிப்பு வைத்து ஏறடுங்கள். திருச்சபையிலும் இவ்வளவு போதனைகள் இருந்தாலும் ஆங்காங்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தடுமாறுகிற குடும்பங்களை பார்க்க முடிகிறது. இதெல்லாம், இந்த செய்திகள் எல்லாம் உதாசீனப்படுத்தப்படுகிற குடும்பங்களும் இருக்கத்தான் செய்கிறது. செல்போன்ல வேண்டாதவைகளும் தேவையற்றவைகளையும் பார்க்கிற எத்தனையோ பேர், தங்களுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று எண்ணி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற குடும்பங்கள் ரொம்ப சொற்பமானவர்கள். இருந்தாலும் என்னுடைய பணியையும் என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதத்தையும் நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த கால வேளையில் இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13:11, நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன், நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை விட்டுவிட்டேன். இன்னைக்கு பார்க்க போகிறது பெற்றோர்கள் அறிய வேண்டிய உளவியல், குழந்தைகளின் மனநிலையை பார்க்க போகிறோம். போட்டிகள் நிறைந்த அவசர உலகில் வெற்றியுடன் நிறைவாக வாழ தங்கள் பிள்ளைகளை தகுதியுள்ளவர்களாக தயார் செய்ய வேண்டியது இன்றைய பெற்றோர்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எனவே பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் எதிர்பார்ப்பு மிகுதியாகவே இருக்கிறது. மிக விரைவிலே தங்கள் பிள்ளைகள் அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். வயதிற்கு மீறிய வளர்ச்சியை பிள்ளைகளிடம் அவர்கள் காண விளைகின்றனர். எத்தனை பிரயாசப்பட்டாலும் பழம் பழுக்கிறது, பருவ காலம் அல்லாதே பழுக்காதே என்பது தமிழ் பழமொழி. அளவிற்கு அதிகமான தூண்டுதல் பிள்ளைகளை மிரள செய்து பெற்றோர்கள் எண்ணி இலக்கை எட்ட இயலாது, தட்டு தடுமாறுகின்றனர் அல்லது இடறி விழுகின்றனர் என்பதுதான் நிதர்சனம். பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு அந்தந்த பருவத்திற்கு இசைந்தாற்போல் இருத்தல் வேண்டும். பயனுள்ள ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸை உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். ஒன்று, அவர்கள் வயதிற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கட்டும். குழந்தையின் கரங்கள் சிறியவை. அவர்கள் செயல்களில் எழுதுதல், வரைதல், பேசுதல் போன்றவைகளில் குறையில்லாதிருக்க வேண்டுமென எதிர்பார்க்காதீர்கள். அவர்களின் கால்கள் சிறியவை, அவர்களால் உங்களுக்கு இணையாக நடக்க இயலாது என்று ஒவ்வொரு பெற்றோரும் உணர வேண்டும். அவர்களுடன் சேர்ந்து நடக்க சற்றே நீங்கள் மெதுவாக நடங்கள். அதாவது, உங்கள் எதிர்பார்ப்புகள் அளவுடன் இருக்கட்டும். நீங்கள் பார்த்து அனுபவித்துள்ள அளவு உங்கள் குழந்தைகள் இவ்வுலகை இன்னமும் காணவில்லை. எனவே உங்களுக்கு இணையாய் அவரிடம் புத்திசாலித்தனத்தை எதிர்நோக்காதிருங்கள். உங்கள் பாதுகாப்புடன் அவர்கள் ஆய்வு பயணம் தொடர அனுமதியுங்கள். அவசியமின்றி அவர்களை கட்டுப்படுத்தாதிருங்கள். அவர்கள் உங்கள் வயதினை அடையும் போது ஒருவேளை உங்களை விட, என்னை விட புத்திசாலிகளாய் இருப்பார்கள். இரண்டாவது, அவருடன் உங்களை நேரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். என் நேரமும் வேலை வேலை என்று அலைந்து கொண்டு பிள்ளைகளுடன் இணைந்திருப்பதாக ஒதுக்க வேண்டிய நேரத்தை புறக்கணிக்காதிருங்கள். வேலையினூடே சிறிது கால அவகாசத்தை கண்டுபிடித்து இவ்வழகிய வாழ்க்கையை பற்றியும் நாம் வாழும் உலகை குறித்தும் கொஞ்சம் உங்கள் குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கும் மிகப்பெரிய வெகுமதி உங்கள் நேரம்தான். இதுவே உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய அன்பையும் பரிவையும் அறிந்து கொள்ள வேண்டிய அரும் தருணம் என்று சொல்லலாம். 19th century சார்லஸ் பிரான்சிஸ் அடாம்ஸ் என்பவர் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான அரசியல்வாதியாக இருந்தவர். அவருக்கு ப்ரூக் ஆடம்ஸ் என்ற ஒரு மகன் இருந்தான். இருவருக்கும் தினமும் டைரி எழுதுவது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் தந்தையும் மகனும் பொழுதுபோக்கிற்காக ஒன்றாக மீன்பிடிக்கச் சென்றார்கள். அன்றைய தினம் அவர்கள் இருவரும் தங்கள் டைரியில் என்ன எழுதியிருந்தார்கள் தெரியுமா? தந்தை சார்லஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ், இன்றைய தினம் என்னுடைய மகனுடன் மீன்பிடிக்க சென்றதால் ஒரு நாள் வீணாயிற்று என்று தனது டைரியில் எழுதியிருந்தார். ஆனால் ப்ரூக் ஆடம்ஸ், இன்றைய தினம் என்னுடைய தந்தையுடன் மீன்பிடிக்க சென்றேன், இன்றைய தினம் எனது வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் என்று எழுதியிருந்தார். அந்த தந்தை அன்றைய தினத்தை
வீணாக்கவில்லை. உண்மையில் அன்றைய தினம்தான் அவர் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலும் மனதிலும் இடம் பிடிக்க செய்த முதலீடு என்பதை நாமும் உணர வேண்டும். ஆகையால் இந்த கால விலையில் பிள்ளைகளோடு நேரத்தை செலவு செய்வதும் நேரத்தை பகிர்ந்து கொள்வதும் முக்கியமான காரியமாக நீங்கள் மனதிலே வையுங்கள். நிறைய தகப்பன்மார் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நான் சம்பாதிக்க போறேன்னு நிறைய சமயங்களில் தங்களுடைய காலத்தை வீணடித்து விட்டார். வந்த பிறகாவது மனைவியோடும் பிள்ளைகளோடும் நேரத்தை செலவு செய்வார்களா என்றால் நிறைய பெற்றோர் நிறைய தகப்பன்மார் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போல தங்களை ஐசோலேட் பண்ணி ஒதுங்கி வாழ்கிறார். இது வேதனைக்குரிய ஒரு காரியம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக போனது உண்மைதான், ஆனால் கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற ஈவாக கொடுத்த பிள்ளைகள் என்பதை அவர்களோடு சேர்ந்து விளையாடி இருக்கிறீர்களா? உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை யோசிங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவாராக. ஆமென்.